வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். பீகாரில் வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் நிதியம் உருவாக்கப்படும். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சீன அதிபர் ஸீ ஜின்பிங்கை மீண்டும் சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஒரே மாதத்தில் 3 முறை நேருக்கு நேர் சந்தித்து பேச்சு நடத்த வாய்ப்பு. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் 27 பேர் சரண். வன்முறை பாதையிலிருந்து மீண்டு புதிய வாழ்வை துவக்கிய தீவிரவாதிகள். ஒரு 1,00,000 கோடி ரூபாயை தாண்டியது ஜிஎஸ்டி வசூல். கடந்த 8 மாதங்களில் முதல் முறையாக நிகழ்ந்த சாதனை. உலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் அமெரிக்காவில் நாளை அதிபர் தேர்தல். டொனால்டு டிரம்ப் ஜோ பிடன் இடையே கடும் பலப்பரீட்சை. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். பீகாரில் சப்ரா என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் மாநிலத்தின் வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படும் என்று தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 இளவரசர்கள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு தோல்வியடைந்ததைப் போல் பீகாரிலும் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியைச் சேர்ந்த இளவரசர்கள் தோல்வியடைவார்கள் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். ஆர் இஸ்கா ஏக் காரண் தோ முஜே லக்தா ஹை கி ஜோ பஹலே சரண் கா மத்தான் ஹுவா ஆர் லோகோ கா அசங்காய் தி कि कोरोना के कारण, डींकने कारण, फलाने कारण मतदान नहीं होगा. ये सारे पंडितों की धारणाओं को पहले चरण में बिहारी के लोगों ने गलत सिद्ध कर दिया. இதன் பின்னர் சமஸ்திபூர் என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் விவசாயிகளின் நலனை காப்பதற்காக மாநிலம் முழுவதும் 1,000 வேளாண் உற்பத்தி நிலையங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்படுத்தும் என்றார். முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றதும் வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 1,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இதன் பின்னர் மோதிஹாரி, பகாஹா ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். இதேபோல் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா உள்ளிட்டோரும் தங்களது கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பீகாரில் 2ம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஒய்ந்தது. 243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 3 கட்டமாக நடைபெறும் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏற்கனவே நடந்து முடிந்துள்ளது. 2ம் கட்டமாக 94 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்குகிறது. 2,85,50,000 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். இதற்காக 41,362 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 146 பெண் வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 1,463 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 3வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் வரும் 7ம் தேதியும் அதனைத் தொடர்ந்து வரும் 10ம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும். வந்தே மாதரம் பாடலை நவீன இசையில் பாடிய மிசோரம் மாநிலத்தைச் சேர்ந்த 4 வயது சிறுமி எஸ்ஸர் ஹனம்டேவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மழலை குரலில் இந்த சிறுமி பாடும் வீடியோவை பிரதமர் மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். வந்தே மாதரம்.
பலரது மனதையும் கொள்ளை கொண்ட இந்த பாடல் மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் மரியாதைக்குரியது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். சிறுமியால் தேசம் பெருமையடைவதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசைக்கு இந்த சிறுமி பாடிய வந்தே மாதரம் பாடல் யூடியூபில் வைரலாகி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபர் ஸீ ஜின்பிங்கை மீண்டும் சந்திக்கிறார். ஒரே மாதத்தில் மூன்று வெவ்வேறு நிகழ்வுகளில் இரு தலைவர்களும் நேருக்கு நேர் சந்தித்து பேச்சு நடத்தும் சூழல் உருவாகியுள்ளது. வரும் 10ஆம் தேதி ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இதே மாநாட்டிற்கு சீன அதிபர் ஸீ ஜின்பிங்கும் வருகிறார். இதேபோல் வரும் 17ஆம் தேதி மாஸ்கோவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டிலும் சவுதி அரேபியாவில் 21ஆம் தேதி நடைபெறும் G20 மாநாட்டிலும் இருநாட்டு தலைவர்களும் பங்கேற்கிறார்கள். பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டை ரஷ்யாவும் G20 மாநாட்டை சவுதி அரேபியாவும் நடத்துகின்றன. கிழக்கு லடாக்கின் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் இரு தலைவர்களும் சந்தித்து பேசுவது சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் 27 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளனர். அம்மாநிலத்தின் தண்டேவாடா மாவட்டத்தில் உள்ள பர்சூர் கிராமத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. மீண்டும் வீடு திரும்புதல் என்ற திட்டத்தின்படி மாவோயிஸ்டுகள் சரணடைய சத்தீஸ்கர் அரசு அழைப்பு விடுத்திருந்தது. இதனை ஏற்று 27 மாவோயிஸ்டுகளும் வன்முறை பாதையில் இருந்து விலகி அமைதி வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர். அண்மையில் 170 மாவோயிஸ்டுகள் இதேபோன்று காவல் நிலையத்தில் சரணடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் 2020 வரையிலான காலகட்டத்தில் 105,155 கோடி ரூபாய் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கிடைத்துள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று ஊரடங்கால் GST எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாயில் மந்த நிலை காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 8 மாத கால இடைவெளிக்கு பிறகு GST வரி வருவாய் 100,000 கோடியை தாண்டியுள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அக்டோபர் 2020 வரையிலான காலகட்டத்தில் 105,155 கோடி ரூபாய் வரி வருவாய் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 19,193 கோடி ரூபாய் மத்திய அரசின் GST வரி வருவாய் என்றும் 5,411 கோடி ரூபாய் மாநிலங்களின் வரி வருவாய் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இறக்குமதிக்கான GST வரி வருவாய் 52,540 கோடி ரூபாய் என்றும் செஸ் வருவாய் 8,011 கோடி ரூபாய் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து வழக்கமான பைசல் தொகையாக மத்திய அரசுக்கு 25,091 கோடி ரூபாயும் மாநிலங்களுக்கு 19,427 கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாத GST வரி வருவாய் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 10% அதிகம் என்றும் நிதித்துறை அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கரீஃப் பருவத்தில் நெல் கொள்முதல் 2 கோடி மெட்ரிக் டன் இலக்கை தாண்டியுள்ளது. உணவு தானியங்களை மத்திய அரசு தொடர்ந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் செய்து வருகிறது. தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெல் கொள்முதல் முன்னேற்றமான நிலையை எட்டியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய நுகர்வோர் நலன், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுவரை சுமார் 2 கோடி மெட்ரிக் டன் அளவிலான நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் சுமார் 1,60,00,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இது இந்த ஆண்டு 23.43% அதிகம் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. கில்கிட் பல்டிஸ்தான் மீது பாகிஸ்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அண்மையில் கில்கிட் பல்டிஸ்தான் பிராந்தியத்திற்கு தற்காலிகமாக மாகாண அந்தஸ்து வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, கில்கிட் பல்டிஸ்தான் உட்பட காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்றார். கடந்த 1947ஆம் ஆண்டு இந்தியாவுடன் காஷ்மீர் இணைந்தபோதே இது சட்டரீதியாக உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டவிரோத ஆக்கிரமிப்பையும் கில்கிட் பல்டிஸ்தானில் நடக்கும் மனித உரிமை மீறல்களையும் மறைக்க பாகிஸ்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார்.
எனவே அப்பகுதிகளில் மாற்றம் செய்வதற்கு பதிலாக அங்கிருந்து பாகிஸ்தான் வெளியேற வேண்டும் என்று அனுராக் ஸ்ரீவத்சவா வலியுறுத்தினார். தொடர்வது விரைவு செய்திகள். நாட்டின் தலைநகர் தில்லி கடும் காற்று மாசுவினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை மிகவும் மோசமான அளவிற்கு காற்றின் தரக்குறியீடு பதிவானதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. காற்று மாசுவினால் கடும் போக்குவரத்து நெரிசலையும் தலைநகர் சந்தித்து வருகிறது. இண்டே நிறுவனத்தின் சமையல் எரிவாயு உருளையை முன்பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய எண் நடைமுறைக்கு வந்தது. நேற்று முதல் நாடு முழுவதும் புதிதாக ஒரே தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 77189555555 என்ற எண்ணில் 24 மணி நேரமும் எரிவாயு உருளைகளை முன்பதிவு செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இந்த எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமாகவும் எரிவாயு உருளையை முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலைகள் விரிவாக்கத்திற்காக நிலங்களை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதற்கான நில சீர்திருத்த சட்டத்தில் உரிய சீர்திருத்தங்களையும் அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த திருத்தத்தின்படி ஆலைகள் விரிவாக்கம் போன்ற திட்டங்களுக்காக 120 ஏக்கர் வரை புன்சை நிலங்களையும் 60 ஏக்கர் வரை நன்சை நிலங்களையும் அரசு முன் அனுமதி இல்லாமல் தனியாரிடமிருந்து ஆலை நிர்வாகங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். முன்னதாக ஆலை விரிவாக்கத்திற்காக 100 ஏக்கரை தாண்டி நிலங்களை வாங்கும்போது அரசு முன் அனுமதி பெற வேண்டும் என்று இருந்த நடவடிக்கை தற்போது திருத்தப்பட்டிருக்கிறது. பொறியியல் கல்லூரிகளுக்கான முதல் செமஸ்டர் வகுப்புகள் இம்மாதம் 23ஆம் தேதி தொடங்கும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் 28ஆம் தேதி நிறைவு பெற்றுள்ள நிலையில் முதல் செமஸ்டர் வகுப்புகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வாரத்திற்கு 6 நாட்கள் வீதம் வகுப்புகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு பல்வேறு மருந்துகள் அவசர காலத்தில் சோதனை ரீதியில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் லேசான மற்றும் மிதமான கொரோனா பாதிப்பிற்கு ஆயுர்வேத மருந்துகள் நல்ல பலனளிப்பதாக ஆயுஷ் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் மருத்துவர்கள் குழு தெரிவிக்கிறது. ஆயுஷ் குவாத்தா, சன்ஷா மணிவாடி, பிபட்ரோல் மாத்திரைகள் மற்றும் லக்ஷ்மி விலாச ராசா ஆகியவை கொரோனா நோயாளிகளின் நிலைமையை மேம்படுத்துவதுடன் சிகிச்சையின் 6 நாட்களுக்குள் துரித ஆன்டிஜென் சோதனையில் கொரோனா தொற்று இல்லை என்ற முடிவை தருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் இலவச தரிசனத்திற்கு கூடுதலாக 2000 டோக்கன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று தடைக்கு பிறகு கடந்த வாரம் முதல் ஒவ்வொரு நாளும் 3000 பக்தர்களுக்கு இலவச டோக்கன்கள் வழங்கப்பட்டு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் இலவச தரிசன டோக்கன்களை அதிகப்படுத்தி ஆன்லைன் மூலம் வழங்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் விகிதம் 91.68% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை நேற்றுடன் 1,29,222 தாண்டியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. கொரோனாவில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 91.68% அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 53,285 பேர் தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளனர். இதுவரை நோயிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 75,44,798 உயர்ந்துள்ளது. மேலும் 496 பேர் உயிரிழந்துள்ளதால் பலி எண்ணிக்கை 122,607 அதிகரித்துள்ளது. தற்போது 561,908 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து நேற்று ஒரே நாளில் 3,644 பேர் குணமடைந்துள்ளனர். இதையடுத்து தமிழகத்தில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் சதவீதம் 95.57% அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
மாநிலத்தில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 694,880 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று புதிதாக 2,504 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 727,026 அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்தொற்று பாதிப்பால் நேற்று 30 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,152 அதிகரித்துள்ளது. சென்னையில் நேற்று புதிதாக 686 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் தற்போது 20,994 பேர் சிகிச்சையில் உள்ளனர். உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,68,23,515 அதிகரித்துள்ளது. 3,37,56,847 பேர் குணமடைந்துள்ளனர். 12,05,321 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. உலகம் முழுவதும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை ஒழிக்க தடுப்பூசியோ தடுப்பு மருந்தோ கண்டுபிடிக்கப்படும் வரை நாம் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. பல்வேறு ஆராய்ச்சிகளும் இதையே நிரூபித்துள்ளன. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். அவ்வாறு அணியாவிட்டால் கொரோனா பரவுவதை தடுக்க முடியாது. பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. நமது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு முகக்கவசத்தை சரியான முறையில் அணியும்படி கேட்டுக்கொள்வோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கவசம் அணிக இந்தியா. அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் நாளை நடைபெறுகிறது. கொரோனா நெருக்கடிக்கு மத்தியில் நடைபெறும் இந்த தேர்தல் சர்வதேச அளவில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசுக் கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான டொனால்டு டிரம்ப்பும் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் முன்னாள் துணை அதிபருமான ஜோ பிடனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. கொரோனா பெருந்தொற்று, இனப்பாகுபாடு உள்ளிட்ட விவகாரங்கள் இந்த தேர்தலில் முக்கிய பிரச்சினைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் தேர்தல் நடந்தாலும் கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் அமெரிக்க மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். 8,50,00,000 பேர் முன்கூட்டியே தங்களது வாக்குகளை செலுத்தியுள்ளனர். நாளை தேர்தல் நாளன்று இதுவரை இல்லாத அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை நடத்தப்பட்ட பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளில் ஜோ பிடன் முன்னிலையில் இருந்து வருகிறார். துருக்கியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 64 அதிகரித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை துருக்கி மற்றும் கிரேக்கத்தின் சாமோஸ் தீவு பகுதிகளில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அமெரிக்க புவியியல் மைய அறிக்கையின்படி ரிக்டர் அளவுகோலில் 7 அது பதிவானது. துருக்கி பகுதியில் மட்டும் இந்த நிலநடுக்கத்தினால் 70 பேர் உயிரிழந்துள்ளனர். கிரேக்கத்தின் சாமோஸ் தீவில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர்.
துருக்கியின் இஸ்மிர் மாகாணத்தில் நேற்று 70 வயதான முதியவர் ஒருவர் 33 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து பத்திரமாக மீட்கப்பட்டார். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோனி சூறாவளி புயல் தாக்கத்தினால் பிலிப்பைன்ஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் காரணமாக அந்நாட்டில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 2 கோடி பேர் இந்த புயல் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் முகமை கூறியுள்ளது. ஆண்டுக்கு 20 புயல் என பிலிப்பைன்ஸ் நாடு பொதுவாக சக்தி வாய்ந்த புயல் பாதிப்புகளை சந்திப்பது வழக்கம். கடந்த வாரம் இதே பகுதியில் மொலாவி புயல் தாக்கத்தினால் 22 பேர் உயிரிழந்தனர். கொரோனா பெருந்தொற்றினால் 7221 பேரை இழந்து போராடி வரும் நிலையில் இந்த புயல் பாதிப்பு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். வியன்னா ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் ரூபலேவ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். போட்டி தரவரிசையில் 5வது இடத்தில் இருந்த ரூபலேவ் தனது இறுதிச் சுற்றில் இத்தாலியின் லாரன்சோ சோனிகோவை 6-4, 6-4 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். சோனிகோ இறுதிச் சுற்றுக்கு முன் எந்தவொரு சுற்றிலும் செட்களை இழக்காமல் விளையாடியிருந்தார். அதில் ஜோகோவிச்சுக்கு எதிராக வென்ற ஆட்டமும் அடங்கும். ரூபலேவ் வென்றுள்ள பட்டம் இந்த சீசனில் அவரது 5வது ஏடிபி பட்டமாகும். நடப்பு சீசனில் 5 ஏடிபி பட்டங்கள் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை ரூபலேவ் பெற்றுள்ளார். செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் 4 பட்டங்களுடன் அடுத்த இடத்தில் உள்ளார். இந்த வெற்றியின் மூலம் லண்டனில் நடைபெறவுள்ள ஏடிபி இறுதிச் சுற்று டென்னிஸ் போட்டியில் விளையாட ரூபலேவ் தகுதி பெற்றுள்ளார். இனி வருவது வானிலை. தமிழகத்தில் மதுரை, சிவகங்கை, விருதுநகர் உட்பட 5 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடற்கரை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்று தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இனி உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவையான நிகழ்வுகள் குறித்து காணலாம். கரணம் தப்பினால் மரணம் விளைவிக்கும் ஆபத்தான வீர விளையாட்டுகளில் வெளிநாட்டவர்கள் எப்போதும் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள். அந்த வகையில் பால்கன் நாடான ருமேனியாவில் ரெட்புல் சாகச மோட்டார் சைக்கிள் போட்டி நடைபெற்றது. கரடுமுரடான மலைப்பாதை, காட்டு வழித்தடம், கருங்கல் மேற்பரப்பு, படிக்கட்டுகள் என வெவ்வேறு விதமான பாதைகளில் வீரர்கள் மிகவும் சாகசமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டினர். 3 நாள் நடைபெற்ற இந்த போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. மெக்சிகோ
தமிழ்நாட்டில் பெண் ஒருவர் அழுது கொண்டே தனது குழந்தையை தேடும் வகையிலான பாரம்பரியமான நிகழ்ச்சி இந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்றை மையமாக கொண்டு நடைபெற்றது. 22வது ஆண்டாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்வின் போது நடிகர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் குட்பை சொல்வது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா பெருந்தொற்றினால் நிறைய சொந்தங்களை தாங்கள் இழந்துள்ளதாகவும் இதய துடிப்புகளை எண்ணிக்கொண்டிருப்பதால் இந்த பாரம்பரிய நிகழ்ச்சியில் குட்பை சொல்ல முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். உலகிலேயே கொரோனா பெருந்தொற்றினால் உயிரிழந்தவர்களில் 90,000 பேரை இழந்து மெக்சிகோ 4வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகாரில் வேளாண் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பில் நிதியம் உருவாக்கப்படும். தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை மீண்டும் சந்திக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஒரே மாதத்தில் 3 முறை நேருக்கு நேர் சந்தித்து பேச்சு நடத்த வாய்ப்பு. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் 27 பேர் சரண். வன்முறை பாதையிலிருந்து மீண்டு புதிய வாழ்வை துவக்கிய தீவிரவாதிகள். ஒரு 1,00,000 கோடி ரூபாயை தாண்டியது ஜிஎஸ்டி வசூல். கடந்த 8 மாதங்களில் முதல் முறையாக நிகழ்ந்த சாதனை. உலகமே ஆவலுடன் எதிர்பார்க்கும் அமெரிக்காவில் நாளை அதிபர் தேர்தல். டொனால்டு டிரம்ப் ஜோ பிடன் இடையே கடும் பலப்பரீட்சை. தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.